நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசோடன். தமிழ்நாடு பாஜக தலைமை பொறுப்பை ஏற்று எச் ராஜா அதிரடியாக நியமித்து உத்தரவிட்ட ஜே பி நட்டா. தமிழக அரசியல் களத்தில் புதிய அத்தியாயம். நம்ம புதிய குழுவுக்கு எச் ராஜா அவர்கள் தான் தலைமை தாங்குகின்றார். சரியான தேர்வு தானா? எச் ராஜா அவருக்கு உதவியாக 5 பேரை நியமித்திருக்கின்றார்கள். அந்த 5 பேரும் சரியான தேர்வு தானா? ஏன்னா இன்னைக்கு பாஜகவில் வந்து ஏகப்பட்ட தலைவர்கள், ஏகப்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. இரண்டாம் கட்ட தலைவர் என்று சொல்லிவிட்டு அடிக்கடி அண்ணாமலை கூட நிறைய பேர் சுற்றி இருந்தாங்க. அவங்கெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு 5 பேரை நியமித்திருக்கின்றார்கள். ஏகப்பட்ட பேர் இருக்கின்ற போது இந்த 5 பேரை நியமித்திருக்கின்றார்களே, இது ஒரு சரியான தேர்வு தானா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த குழுவுக்கு இப்போது இருக்கக்கூடிய பாஜகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் ஒத்துழைப்பு தருவாங்களா இல்லையா? மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஜூனியர் என்ற போட்டி வருமா? எல்லாவற்றையும் உடைச்சி பேசலாமா? அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிட்டாருங்க. ஆனால் போனவர் எந்தவித தகவலும் அவருடைய எக்ஸ் தளத்தில் சொல்லவே இல்லைங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இங்கே விட்டு போகின்ற போது என்ன சொல்லிட்டு போனார்? தமிழ்நாடு அரசியலை அங்கிருந்தே கவனிப்பேன், எந்தவித பிரச்சனையும் இருக்காது. திமுக தவறு செய்தது என்றால் உடனடியாக அறிக்கைகளும் வீடியோக்களும் பறக்கும். இங்கே கட்சியினர் என்ன மாதிரி செயல்பட வேண்டும் என்பதை அங்கிருந்தே வழிகாட்டுவேன். ஒருபோதும் சரி தமிழகத்தை மறந்துவிட மாட்டேன், தலைவராக இருந்து வழிநடத்துவேன். அன்றாடும் நான் எந்த அளவுக்கு அதிரடியாகவும் ஆக்ரோஷமாகவும் அரசியல் செய்கின்றனோ அதில் துளியளவும் குறையாது அப்படின்னு அண்ணாமலை சொன்னாருங்க. ஆனால் அவருடைய எக்ஸ் தளத்துக்கு அன்றாடம் நான் போய் பார்ப்பேன், ஆனால் எந்த தகவலும் 2 நாளாக பதிவே இல்லை. அண்ணாமலை போய் இறங்கிட்டாரா? எங்கே தங்கியிருக்கிறாரு? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமானது அழைச்சிது சரியான வசதிகளாக செஞ்சு கொடுத்துருக்குதா இல்லை பாஜக செஞ்சு கொடுத்துருக்குதா? கல்வி எப்படி போகுது? 2வது நாளாக முதல் நாளாக கிளாஸுக்கு போகிறது? எந்தவித தகவலும் இல்லை. இன்றைக்கி லண்டன் வரைக்கும் அனுப்பி வைத்திருப்பது நம்ம பாஜக, அதுக்கு நன்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? எந்த ஒரு பதிவும் இல்லவே இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் கிளம்பி போகின்ற போது தமிழ்நாட்டு அரசியலை அன்றாடம் கவனிப்பேன் அப்படின்னாரு. ஆனால் இந்த 2 நாளில் தமிழகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தேறியிருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்ஐடியில் கூட பாலியல் சீண்டல், இன்றைக்கி மாணவர்கள் பயங்கரமாக போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. புதுக்கோட்டையில் ஒரு கல்லூரியில் சாதி ரீதியாக விமர்சனம் பண்ணிட்டாங்க. மாணவர்கள் தொடர் போராட்டம், கல்லூரிக்கு காலவரையின்றி விடுப்பிட்டு இருக்காங்க. இப்படி சாதி ரீதியான பாலியல் வன்புணர்வு தொடர்பான விஷயங்கள் அதிகமாக நடக்கிறது. விலையேற்றம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உச்சத்தில் தொட்டு இருக்கிறது. இப்படி இருக்கின்ற தருணத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஏதாவது கருத்து தெரிவிப்பார் அப்படின்னு பார்த்தோங்க. முக்கியமாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு போயிருக்கின்றார். இந்த 2 நாளில் முதலமைச்சர் அவர்கள் சாதித்தது என்ன? எத்தனை பேரை சந்தித்தார்? அதோட எவ்வளோ தொழில் வாய்ப்புகள் தமிழகத்தை நோக்கி வருகிறது? இது வரைக்கும் அவர் கையெழுத்து போட்டது எவ்வளவு? எதுவுமே அண்ணாமலை அவர்கள் பதிவிடவே இல்லை. 2 நாளாக போயிட்டு அமைதியாகவே இருக்கிறாரு. நமக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஒருவேளை பாஜகவுடைய தேசிய தலைமையானது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என் வச்சுன்னு இருக்கிறேன், படிப்புனா படிப்பிலே கவனம் செலுத்து. இங்கே இருக்கக்கூடிய அரசியலை நாங்கள் பார்த்துக்கிறோம்பா, ஒரு 3 மாத காலம் தானே, அதற்கு பிறகு வந்து உன் அதிரடியை தொடங்கு. 2வது, உன் அதிரடி குறையாத அளவுக்கு நாங்கள் அமைக்கின்ற குழுவோ இல்லை நாம் நியமிக்கின்ற ஆளோ சூப்பராக பார்ப்பாங்க. நீ உன் வேலையில் கவனத்தை செலுத்து. உன்னுடைய கவனம் எந்த விதத்திலும் சிதறிவிடக்கூடாது. அங்கேயே பார்த்துக்க, நாங்கள் இங்கே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு அறிவுரை சொல்லிட்டாங்களோ என்னன்னு தெரியல. 2 நாள் ஆகியும் தமிழ்நாடு அரசியல் பற்றி வாயே திறக்கலை. இப்படி இருக்கின்ற தருணத்தில் தான் எச் ராஜா தலைமையில் ஒரு 5 பேர் அவருக்கு உதவியாக 6 பேர் கொண்ட குழுவை ஜே பி நட்டா அவர்கள் அறிவித்து உத்தரவிட்டு இருக்கின்றார். இந்த குழுவுக்கு எச் ராஜா அவர்கள் தான் தலைமை தாங்கியிருக்கின்றார். அவருக்கு வயது 65 என்று நினைக்கிறேன். ஏன்னா 1957 பிறந்ததாக அவருடைய டேட் ஆஃப் பர்த் நான் பார்த்ததாக எனக்கு ஒரு எண்ணம். அதோடு போச்சுன்னா சந்திரசேகர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 63 வயதுக்காரர்னு நினைக்கிறேன். கனக சபாபதி அவருக்கும் 60 வயதை கடந்தவராகத்தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பொதுச்செயலாளராக இருந்த 2 பேர், முருகானந்தம் இவர் மட்டுமே 50 வயதுக்கு கீழானவர், இவரும் திருப்பூர்காரர் தான். அதுக்கு பிறகு ராம சீனிவாசன் இவரும் 60 வயதை தொட்டவர் தான். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது அண்ணாமலை மாதிரி 39 வயதுக்காரர்கள் இந்த குழுவில் யாரும் இல்லை. இப்போ அமைத்திருக்கின்ற குழுனுடைய வேலை என்னன்னு சொல்லிட்டு ஏன் இப்பேற்பட்ட குழு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே. இப்போ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் அன்றாடம் தமிழகத்தில் இருந்தால் என்னெல்லாம் வேலை பார்ப்பாரோ அந்த வேலையை இந்த குழு ஒட்டுமொத்தமாக செய்யும். அதாவது அதிமுகவுக்கு பதிலடி, திமுகவுக்கு பதிலடி இல்லை, போராட்டங்கள், மக்களுக்கான உரிமை, மத்திய அரசாங்க திட்டம் எல்லாவற்றையும் ரெகுலராக இந்த குழுவானது ஒருங்கிணைக்கும். அப்படி செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் தேசிய தலைமைக்கு சொல்லும். தேசிய தலைமை வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு அறிவித்து விடுவார்கள். அதனால் அண்ணாமலை தவிர்த்து விட்டு இந்த குழுவும் இயங்காது,
அண்ணாமலை அவர்கள் இந்த குழுவுக்கு ஆலோசனை வழங்கலாம். தேசிய தலைமையும் ஆலோசனை வழங்கும். இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் கொள்கை முடிவு எதுவும் எடுக்க முடியாது. கொள்கை முடிவுனா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி யாருடன் அப்படின்றதையும், ரெண்டாவது யாரை கட்சியில் சேர்க்கலாம், யாரை கட்சி விட்டு நீக்கலாம். ஐயோ தப்பாக சொல்லிட்டேன், கட்சியில் சேர்க்கறதுக்கான அதிகாரத்தை இந்த குழுவுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் கட்சி விட்டு நீக்குகின்ற அதிகாரத்தை இந்த குழுவுக்கு தரல. அதனால் ஒருவேளை தேசிய தலைமை கட்சி விட்டு நீக்கிற விஷயத்தை கையில் எடுக்கும், அப்படி இல்லைன்னா அண்ணாமலை அவர்களே கையில் எடுப்பார். இந்த 3 மாத காலத்துக்கு தான் இந்த குழுவானது போடப்பட்டிருக்குது. இந்த குழு மட்டும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக வேலை செய்து அண்ணாமலையை விட மிகப்பெரிய அதிரடி அரசியலை முன்னெடுத்து, குறிப்பாக திமுக எதிராக தான் அரசியல் பண்ண முடியும். ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சி, அவங்களுடைய தவறுகளை தான் சுட்டி காட்ட முடியும். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது கிடையாது. ரெண்டாவது, அதிமுக எதிர்கட்சியாக இருப்பதனால அதிமுக பற்றி பேசணும்னா உட்கட்சி விஷயத்தை தான் பேசணும். அதனால் அதிமுக பற்றி பேசவே கூடாது. அப்படி பேசுனா எதுக்கு தேவையில்லாத சர்ச்சைகள் தான் வெடிக்கும். நம்முடைய பொது எதிரி யார் என்பதை முடிவு செய்து திமுகவுக்கு எதிராக தான் பேசணும். ஆனால் சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அதிமுகவையும் கடுமையாக அட்டாக் பண்ணிட்டாங்க. இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வழிநடத்துவாரா? இல்லை, நம்முடைய எச் ராஜா அவர்கள் தான் வழிநடத்துவார். சரி, இந்த குழுவுக்கு தலைமை தாங்குகின்றாரே எச் ராஜா, சரியான தேர்வு தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அனுபவம் இருக்குது, சட்டமன்ற உறுப்பினராகவும் வேலை பார்த்துருக்காரு, அதே மாதிரி தேசிய பொறுப்பு வரைக்கும் வேலை பார்த்துருக்காரு, மாநில பொறுப்புலையும் இப்போ இருக்கிறாரு, அதே மாதிரி தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இப்போது. அதாவது அவர் அரசியல் களத்தில் பாஜக இணைந்து பணியாற்றியதிலிருந்து அவர் பொறுப்பில் இல்லாமல் இருந்ததே இல்லை. எல்லா காலங்கள்லேயும் பாஜக பொறுப்பில் தான் இருந்திருக்கிறாரு. அதனால் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டே இருந்ததுனால அவருக்கு தலைமை பொறுப்பு எப்போதும் கிடைக்கல. இந்த முறை தான் தலைமை பொறுப்பானது அவருக்கு கிடைச்சிருக்குது. அதனால் டெல்லி பாஜக சரியான ஆளை தான் தேர்வு செய்திருக்கிறது. ஏன்னா நீண்ட நாளாக கட்சியில் உழைத்தவருக்கு இந்த இடைக்காலத்திலேயாவது வந்து பாஜகவை தலைமையேற்று நடத்துவதற்கான ஒரு பொறுப்பு கொடுத்தாங்களே என்பது எனக்குள்ள ஒரு சந்தோஷம். அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், கண்டிப்பாக அரவணைத்து செல்வார் என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த காலங்களில் அண்ணாமலை அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இவர் லண்டன் போகிற வரைக்கும் அரசியல் புரசலாக பல விஷயங்கள் உலாவிச்சு, என்னென்னு கேட்டிங்கன்னா, சீனியர்களை அண்ணாமலை அவர்கள் மதிப்பது கிடையாது, தனக்கென ஒரு இளம் வட்டாரத்தை ஒரு டீமை போட்டு அதன் மூலமாக வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக சீனியர்களை மதிக்கலப்போ அண்ணாமலை அப்படின்னு சீனியர்கள் குமரி கொண்டு இருந்தார்கள். இப்போ வாய்ப்பு சீனியர் கையில் வந்திருக்கிறது. ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா சீனியர்களையும் சேர்த்துக்கிட்டு போனாதான் அரசியல் அப்படின்றது தேசிய தலைமையும் விரும்பிச்சு. அண்ணாமலையை விட நாங்கள் ஆக்ரோஷமாக அரசியல் செஞ்சவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. இன்றைக்காவது ஊடக வெளிச்சமானது ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக கிடைக்கிறது, ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பாஜக ஊடக வெளிச்சமே கிடையாது. ஆனால் கட்சியை நாங்கள் தான் வழிநடத்திட்டு வந்தோம், சீனியர்களை புறக்கணிப்பது சரி கிடையாது என்று சொன்ன பிறகு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி முருகானந்தம் தவிர மற்ற அத்தனை பேருமே வந்து 60 வயதை கடந்த சீனியர் சிட்டிசன் தான், இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேசிய தலைமையானது கண்டிப்பாக கணக்கிடும். ஒருவேளை அண்ணாமலை விட இந்த டீம் வந்து சிறப்பாக செயல்பட்டால் இதிலிருந்து ஒருத்தர் தலைவராக வருவதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. ஏற்கனவே தலைவர் பட்டியலில் எச் ராஜா தவிர்த்து மீதி எல்லாருமே இருக்கிறாங்க. கனக சபாபதி சந்திரசேகர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் ஏ பி முருகானந்தம் இருக்கிறாரு, ராம சீனிவாசன் இருக்கிறாரு, எஸ்ஆர் சேகர் அவரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழுவில் போட்டிருக்காங்க. அவருக்கு கூடுதலான வயது, ஆனால் அவர் தலைவர் பதவிக்கு ஆசைப்படலன்னு நினைக்கிறேன், அவர் பொருளாளராக இருக்கிறாரு. மொத்தத்தில் நம்ம எச் ராஜா அவர்களுக்கு உதவியாக 2 துணைத்தலைவர்கள், 2 மாநில பொதுச்செயலாளர்கள், 1 பொருளாளரை போட்டு இனி வேலையை சூப்பராக செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க முதல் வேலையாக என்ன செய்ய போகிறாங்க தெரியுமா? உறுப்பினர் சேர்க்கை தான். இந்த உறுப்பினர் சேர்க்கையில் மட்டும் மாஸ் காட்டிட்டாங்கன்னா தேசிய தலைமைக்கு இவங்க மீது நம்பிக்கை வந்துடும். இவங்க மீது நம்பிக்கை வந்துவிட்டால் அதற்கு பிறகு இவங்க தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா குழுவானது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அண்ணாமலை தலைவர் பதவி அப்படின்னு சொல்லுகின்ற போது அண்ணாமலைக்கு ஆலோசனை வழங்குகின்ற குழுவாக அப்படியே இது தொடரும். ஏன்னா இவனுடைய செயல்பாடுகளை வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டதுனால தான் ஏகப்பட்ட பேர் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறாங்க. இந்த தலைமையை மக்கள் அங்கீகாரம் பண்ணதுனால தான் இன்றைக்கி வாக்கு சதவீதமானது அதிகரித்திருக்கிறது. இவங்க எங்கன்னா திமுக அரசாங்கத்தை கண்டித்து கூட்டம் போட்டால் எக்கச்சக்கமான கூட்டம் வந்து கூடுதுன்னா இவனுடைய செயல்பாடுகளை மக்கள் அங்கீகரித்து விட்டார்கள். இந்த குழுவானது மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து போராட்டம் நடத்துகின்ற போது மக்கள் திரண்டார்கள் என்றால் இவங்களுடைய ஆலோசனையை அண்ணாமலை அவர்கள் பெறுவது கண்டிப்பாக கட்டாயப்படுத்தப்படும்.
ஆக மொத்தத்தில் இந்த குழுவுடைய செயல்பாடுகளை வைத்துத்தான் அண்ணாமுடைய அரசில் சுதந்திரமாக இருக்குமா இல்லை கடிவாளம் போடப்படுமா அப்படின்றது நன்றாகவே தெரியும். ஆனால் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பை பொறுத்த வரைக்கும் கொள்கை சார்ந்த எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. மற்றபடி அன்றாடம் நடக்கின்ற எல்லா வேலையும் சிறப்பாக இவங்க செஞ்சுத்தான் ஆக வேண்டும். அண்ணாமலை இல்லாத குறைய இவங்க பூர்த்தி செய்து தான் ஆக வேண்டும். அதோட டெல்லி பாஜக தலைமை இவங்களை வைத்து இன்னொரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு அதிமுகவுடன் அண்ணாமலை அவர்கள் முரண்பாடாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்னைக்கு குழு அமைத்திருக்கின்ற காரணத்தினால அதிமுகவை அரவணைத்து செல்வார்களா? இவங்க தலைமையில் அதிமுக பாஜகவை அரவணைக்கின்ற மனநிலைக்கு வந்தால் கண்டிப்பாக இவங்க தான் தொடருவார்கள். இல்லை இதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு பேரும் வந்து தலைவர் பதவிக்கு யார் தகுதியானவர்கள் என்றதுக்கான ஒரு பரிசோதனையாகத்தான் நியமிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அண்ணாமலை போயிட்டா நமக்கு தான் பொறுப்பு வரும், நாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் அதிரடி காட்டலாம் அப்படின்னு நினைத்த அத்தனை பேருக்கும் ஏமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அவங்கெல்லாம் சரியாக செயல்படலையா அப்படின்லாம், நல்லா செயல்படுறவங்க தான் அவங்களும், ஆனால் இவங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை இவங்க எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ணாமலையுடன் கூடவே இருந்த நம்முடைய கரு நாகராஜன் அவர்கள் வந்து இந்த குழுவில் இடம்பெறவே இல்லை. அவர் தமிழக மக்களுக்கு எச் ராஜா போன்றே அறிமுகமானவர். அவரை விட, அதாவது கரு நாகராஜனை விட, நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ரொம்பவே பரிச்சயமானவர். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜனை வந்து தலைவராக நியமிக்க முடியாது. ஏன்னா ரெண்டு ஆண்டு காலம், ஆஹா, ரெண்டு முறையாக வந்து தலைவராக போட்டிருக்காங்க தமிழ்நாட்டிலே. இடையிலேயே அவர் ராஜினாமா பண்ணிட்டு ஆளுநர் பதவிக்கு போயிருக்கலாம். தலைவர் பதவியை முழுமையாக நிறைவு செய்யாமல் பாதியிலே ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க பாருங்க. அந்த கால அளவை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கேட்டாலும் கேட்பாங்க. இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிறாங்க தற்சமயம். அதனால் இவங்களை வந்து தலைமை பொறுப்பு போட்டு இவங்களுக்கு கீழாக மீண்டும் ஒரு ஆறு பேர் அஞ்சு பேரை போட்டோம்னா அவங்க ஒருங்கிணைந்து வேலை பார்ப்பாங்களா? இல்லை பொதுவாக தமிழகத்தில் இன்றைக்கி என்ன நிலை பாஜகவில் உலாவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலைக்கு எதிராகவே செயல்படுகின்றார்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை போட்டோம்னா அது பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த குழுவில் பாஜக இன்னொரு விஷயத்தை கவனமாக செஞ்சுருக்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுடைய கோட்டை என்று இன்றைக்கி சொல்வது ரெண்டு இடங்கள். ஒன்று தென் தமிழகம், குறிப்பாக கன்னியாகுமரி நாகர்கோவில் போன்ற இடங்கள். அதனையும் தாண்டி கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலத்திலிருந்து எனக்கு தெரிந்து ரெண்டு பேரை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருத்தணியிலேருந்து ஒருத்தர் போட்டிருக்காங்க, சிவகங்கையிலேருந்து எச் ராஜா அவர்கள் போட்டிருக்காங்க, தென் மாவட்டத்துக்கு ராம சீனிவாசன் அவர்களை போட்டிருக்காங்க. ஸோ இப்படி எல்லா மாவட்டங்களையும் கவர் செய்வதற்காக சரியாக சிந்தித்து தான் இதை போட்டிருக்காங்க, ஒரு பேலன்ஸ்டாக போட்டிருக்காங்க. ரெண்டாவது, யாரெல்லாம் நாம் தலைமை பதவிக்கு வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு அவங்களுடைய ஆதரவாளர்களை இந்த குழுவில் சேர்த்திருப்பதனால பாஜகவுக்குள்ள எந்தவித போர்க்கொடியும் உயர்த்த வாய்ப்பே கிடையாது. இரண்டாவது, அண்ணாமலை வந்து சொல்லிட்டே போயிருப்பார், யோ நான் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு குழுவை போடுவாங்க, அந்த குழுவுக்கு ஒத்துழைப்பு தாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் போயிருப்பார். எந்த முரண்பாடும் இருக்கக்கூடாது, வந்த பிறகு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். மொத்தத்தில் எச் ராஜாவுடைய செயல்பாடுகள் பரிசோதிக்கப்படுகிறது. எப்படி செயல்படுறார் என்பதை பற்றி பொறுத்துந்து பார்க்கலாம். 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கான இலக்கு, அண்ணாமலை அவர்கள் திரும்பி வருவதற்குள்ளாக 1 கோடி உறுப்பினர்கள் நாளிலிருந்து சேர்க்கிறார்களா இல்லை என்பதை பற்றி பொறுத்துந்து பார்க்கலாம். 1 கோடி உறுப்பினர்கள் சேர்த்து விட்டார் என்றால் நிச்சயமாக ராஜாவுக்கு தலைவர் பதவி உண்டுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நன்றி நண்பர்கள்.